வணக்கம் அண்ட் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராவிட்டி வேர்ல்ட். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் டெய்லி டெய்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ள வெளில வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேட் ஸ்டிக்கர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்டிக்கர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டி ஸ்டிக்கராக ரெடி பண்ண போகிறேன். ஓகே, சாப்பிட்ற ஸ்டிக்கர், சாரி சாப்பிட்ற ஸ்டிக்கர்னு சொல்கிறேன், சாப்பாட்டு ஸ்டிக்கராக ரெடி பண்ண போகிறேன். ஓகே, இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, இது மாதிரி வந்து நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். கூகுள் இமேஜ், கூகுளில் போயிட்டு குக்கிங் ஸ்டிக்கர், அதாவது ஸ்டிக்கர்ஸ்னு போட்டுக்கிட்டு, ஓகேவா, அது போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ட்ரா பண்ணி வச்சது ஓகேவா, ஒயிட் கலர் ஷீட்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட்டி ஸ்டிக்கர்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வேறு எதனா ஸ்டிக்கர், டோரா புஜ்ஜி, நிறைய ஸ்டிக்கர் வந்து நீங்கள் வரைவீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணுறது வந்து எப்படின்னா, அந்த பேப்பர் லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதோ பேப்பரை கட் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்டிக்கர் மாதிரி தெரியாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியான ட்ராயிங்காக தான் நான் பார்த்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து, அதாவது ஸ்டிக்கர் நம்ம எப்பவுமே ஒயிட் கலர் லைட்டாக வெளியில் தெரியல, அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட், ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது. கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கட் பண்ணி வச்சுருந்தது பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்னோட பேக்ரவுண்டு எல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் சேஞ்சுக்காக வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கட் பண்ணி வச்சுருந்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம வந்து அதை வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஓட்டிங்க அப்படின்னா தண்ணி பட்டுச்சுன்னா நினைஞ்சு ஸ்டிக்கர் எப்பவுமே எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிறதுக்கு நான் வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கருக்கு வந்து நெக்ஸ்ட் செல்லோடேப் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட செல்லோடேப் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்லோடேப் வேணாம்னு நினச்சிங்கன்னா வந்து ஓஎஸ்பி ஷீட்ஸ் இருக்கும்ல, ஒரு மாதிரி கிளாஸ் ஷீட்ஸ் மாதிரி இருக்கலாம், அந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எதனா பேக்கெட், இப்போது எதனா ஒரு பொம்மை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்கெட் மேலே ஒரு கண்ணாடி மாதிரி போட்டிருப்பாங்கள்ல ஷீட் மாதிரி, அந்த ஷீட் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து அதாவது செல்லோடேப் தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஹோம்மேட் ஸ்மைலி செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹோம்மேட் ஸ்மைலியில் நம்ம எப்படி நம்ம செல்லோடேப் வச்சு யூஸ் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செல்லோடேப் வந்து ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெரிய செல்லோடேப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஓட்டினாலே உங்களுக்கு போதும். இன்னொன்று வந்து ரெண்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒட்டிக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணி எடுத்தது வந்து நம்ம மேலே எடுத்துக்க போகிறோம். ஓகே, எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிள் தான் இது, வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அந்த டக்குன்னு பிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு அதை நம்ம அப்படி கட் பண்ண போகிறோம். எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் நிறைய செல்லோடேப் வந்து இதில் வேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் நிறைய எக்ஸ்ட்ராலாம் விட்டு வச்சுருந்தேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த செல்லோடேப் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இப்படி கட் பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து கட் பண்ணுறாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஒயிட் பேப்பர் எப்படி கேப் விட்டு கொஞ்சம் ஒயிட்டாக கட் பண்ணுமே அதே மாதிரி செல்லோடேப்பு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் அதை அப்படியே அந்த ஸ்டிக்கர் அப்படி ஒட்டுமோ லைட்டாக செல்லோடேப் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே ஒட்டிக்கும். பட் நான் வந்து லாஸ்ட்டில் வேறு மெத்தட் தான் உங்ககிட்ட எப்படி ஒட்டினேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை வந்து பாருங்கள் ஆசை வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த கம்மில் இருக்கல அந்த டேப்புக்குள்ள, ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்க, இந்த ஸ்டிக்கர் எனக்கு இதில் இந்த மாதிரி குக்கிங் அதாவது சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் இதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, குட்டீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய செல்லோடேப் எனக்கு வேஸ்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் இதை ஒட்டி காமிக்கிற பாருங்கள், இது அப்படியே இப்படி ஒட்டிக்கும். அது வந்து ஒரு நான் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி கட் பண்ணிட்டேன் அப்படின்ற ரீசனுக்காக ஒட்டலை, நான் அதுக்காக வேறு ஒன்று சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் அதே மாதிரியே வந்துட்டு இதுலேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். செல்லோடேப்பை வச்சு நம்ம வந்து அதே மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். செல்லோடேப் இருக்கலாம், செல்லோடேப் எடுத்து அதை ஒட்டி அதை எடுத்து அதை ரிமூவ் பண்ணி அதை எடுத்து போடுறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுக்கு இதோடைய நேம்லாம் ஒரு சிலதுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும், ஒரு சிலதுக்கு நேம் என்னன்னே தெரில, அது அப்படியே ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நேம்ஸ் என்னென்னு. அதில் ஒன்று வந்து எக்கு பார்த்தாலே தெரியுது, முட்டை. இன்னொன்று வந்து பர்கர் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பீஸா மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்னன்னு தெரில. ஓகே, இப்போ அதே மாதிரி சேம் நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதுக்கு அது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ எடுத்துகிட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம்தான். நான் வந்துட்டு கொஞ்சம் வீடியோக்காக ஸ்லோவாக பண்ணியிருக்கேன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம். ஓகே, சேம் அதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு சில டெப் நம்ம பண்ணி வச்சிருந்த வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஃபினிஷிங்னா நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இங்கே வண்டிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நாய்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டோம்னா, ஒன் செகண்ட் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்மளே ஹோம்மேடாக இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே நோட்டில் ஒட்டிக்கிச்சு பாருங்கள், ஏன்னா எக்ஸ்ட்ரா பீசஸ் நான் விட்டு வச்சுருந்தேன் அந்த செல்லோ டேப்பில். இதே மாதிரியே வந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் செல்லோ போட்டுட்டா, இப்போ வந்து இது மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அப்புறமே எடுத்துட்டு அதை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன்றாவே போட்டேன், ரொம்ப பெரிய வேலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிட்டு அதை நம்ம அதே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப 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 சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் ஓஎஸ்பி ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஹோம்மேட், ஆனால் அது வாங்கணும் இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்க மாதிரியே வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு மூணுமே நான் செஞ்சு கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், எந்தளவுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம நான் சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா, அது சரியாக ஒட்டலை அப்படின்னா டபுள் சைட் டேப் இருக்குது, அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக் சைடில் அப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல ஸ்டிக்கர்ஸு, ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரி எம்போஸ்டாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பண்ணியிருக்கேன். நான் இப்போ காமிச்சிருக்கேன் இந்த ஷீட்டு, இந்த ஷீட்டு தான் நான் சொன்னேன், இந்த ஷீட்டை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நினைச்சு செல்லோ டேப்புக்கு பதிலாக ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் டபுள் சைட் டேப் போட எல்லாத்துக்கும் பேக்கில் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அது அந்த செல்லோ டேப் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ அதனால தான் டபுள் சைட் ஸ்டிக்கர் டபுள் சைட் டேப்பே போட்டு நான் சைடில் அதாவது பேக் சைடில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ சப் டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா நான் வேறு மெத்தட் அதுக்கும் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். செல்லோ டேப் இருக்குல்ல, டபுள் சைட் டேப் இல்லைன்னா செல்லோ டேப்பே அந்த பேக் சைடில் டேர்ன் பண்ணி ஒட்டுறது எல்லாருக்குமே தெரியும். செல்லோ டேப் இருக்குல்ல, அந்த செல்லோ டேப்பே எடுத்து நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி டேர்ன் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்படி ஒட்டிட்டு அதை நம்ம எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு செல்லோ டேப்பில் ஈஸியாக டபுள் சைட் டேப் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் வந்து அந்த ஓஎஸ்பி ஷீட்ஸ் இருக்குல்ல அதே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஷீட் காமிச்சல அந்த ஷீட்டில் தான் நான் இது எல்லாத்தையும் ஒட்டியிருக்கேன். அந்த ஷீட்டை ஒட்டும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதெல்லாத்தையும் உலக நோட்டில் இல்லை எக்ஸாம் பேடில் இதில் வேணால் ஒட்டிக்கலாம், நான் ஒட்டி கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் நோட்டில். ஓகே, செம்ம க்யூட்டாக அழகாக பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்களேன். எல்லாத்துக்கும் ரீசன் அந்த பின்னாடி நம்ம பேக்ரவுண்டில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த ஷீட் தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் அது இல்லைன்னு நோட் சாதாரண நான் நோட்டில் கூட நீங்கள் பேப்பரில் ஒட்டிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கார்ட்போர்டு இந்த மாதிரி வலுவலுன்னு கட்டையில் ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பேப்பரில் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்து நோட்டில் வந்து நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய நோட்டில். ஸோ இதை வந்து நான் இப்படி ஒட்டிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நோட்டில் ஒட்டிட்டு அதில் ஒட்டிட்டு எடுத்துகிட்டேன் யாராவது, ஏன்னா சில மிஸ் சில சிலருக்கு வந்து எப்படி சொல்கிறது ஸ்டிக்கர்ஸாக ஒட்டினா பிடிக்காதுல்ல, ஸோ அதனால் வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான். அந்த நோட்டில் இருக்கிறதே அப்படியே எடுத்து அதிலே ஒட்டிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதுலேருந்து ஸ்டிக்கர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணவே பிடிக்கல, ஏன்னா வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஹோம் மேட் ஸ்டிக்கர்ஸ் வீலே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனல் பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே,
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு நோட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட் இதெல்லாத்தையும் ஒட்டிட்டு ஒட்டிக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்பவுமே கடலை வாங்காமல் இந்த மாதிரி நம்ம டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், நம்ம செஞ்சு மாதிரி இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பை ஃப்ரம்